நேற்று தெற்கு வங்கக் கடலின் மத்திய பகுதியில் நிலவி வந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது வலுப்பெற்று இன்று வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவுகிறது. இது அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தொடர்ந்து அதனைத் தொடர்ந்து வருகின்ற 24 மணி நேரத்தில் புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும். எதிர்வரும் 25 தேதி பிற்பகலில் இது காரைக்காலுக்கும் மகாபலிபுரத்திற்கும் இடையே கரையை கடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக 23 தேதி கடலோர மாவட்டங்களில் மழை துவங்கி படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். 24-25 தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழுதல் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மீனவர்கள் இதிலிருந்து வரும் 25 நவம்பர் வரை கடலுக்குள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் 24-25 தேதிகளில் சென்னை மற்றும் புறநகருக்கு கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது.